ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களோட உரிமைக்காக போராடிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த போராட்டம் ஒன்று தங்களுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்திருக்கலாம், இல்லை தங்களுடைய முதலாளியை எதிர்த்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு விதமான போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த போராட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். அது ரஷ்ய புரட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளோட சுதந்திர போராட்டம் இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போராட்டமும் ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த போராட்டம் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டக்காரர்கள் தங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, தங்களுக்குள்ளே எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். சமீபத்தில் ஹாங்காங்கில் நடந்த ஒரு போராட்டம் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் ஹாங்காங்கில் நடந்த ஒரு போராட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்கள் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ரோட்டில் போகும்போது சிசிடிவி கேமரா மூலிமா இந்த மக்களை வாட்ச் பண்ணுறது, ட்ரோன் மூலிமா இந்த மக்கள் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு ஒவ்வொன்றத்தையும் இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் தங்களை வாட்ச் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து தப்பிச்சு இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மக்கள் எடுத்த முயற்சி ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஹாங்காங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா தங்கக்கிட்ட இருக்கிற ஆக்டோபஸ் கார்டு அப்படின்ற ஒரு கார்டை யூஸ் பண்ணி தான் டிக்கெட் எடுக்கணும். இந்த ஆக்டோபஸ் கார்டு அப்படிங்கிறது நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷனில் கொடுக்குற ஒரு கார்டு. இதில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கும். ஸோ தட் அவங்க ஈஸியாக அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த போராட்டம் நடக்கும்போது யாருமே இந்த ஆக்டோபஸ் கார்டை பயன்படுத்தாமல் லைனில் நின்று காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் கார்டை பயன்படுத்தி நாங்கள் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மூலிமா தங்கள் மேலே எவ்வளோ நாளும் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஆக்டோபஸ் கார்டை யூஸ் பண்ணாமல் நாங்கள் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 2014 அம்பர்லா ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷனில் ஈடுபட்ட மக்கள் எல்லார் மேலேயும் இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் அவங்கள தேடி தேடி வழக்கு பதிவு பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு அனுபவத்தினால தான் இந்த மக்கள் இப்படி யோசிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹாங்காங்கில் இருக்க சிசிடிவி கேமராஸ் ஒவ்வொன்றும் அந்த ரோடில் நடந்து போகிற மனுஷங்களை ஃபோட்டோ எடுத்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா அவங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஹாங்காங் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கிறது தெரிஞ்சு இந்த சிசிடிவி கேமரா கிட்ட தப்பிக்கணுன்றதுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முகத்தை ஃபேஸ் மாஸ்க் வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் மாஸ்க் போலீஸோட கண்ணீர் போக கொண்டிருந்தோம், பெப்பர் ஸ்ப்ரேலேருந்தும் இந்த மக்களை காப்பாற்றிருக்கு. இவங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் தங்களுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணாமல் எந்த ஒரு டிவி சேனலுக்கும் இவங்க டைரெக்டாக இன்டர்வியூ கொடுக்காம தங்களுடைய முகத்தை இந்த ஹாங்காங் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து காமிக்காமல் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு குழுவும் எந்தெந்த டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் ட்ரோன் மூலமா இவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரோன் கிட்ட வந்து தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஒவ்வொருத்தரும் தங்கள் கையில் கருப்பு கலர் கொடையை வச்சுக்கிட்டு அந்த ட்ரோன் கிட்ட வந்து தங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டாங்க. ஹாங்காங்கில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நம்ம எந்த ஒரு மெசேஜ் அமைச்சாலும் அதை அந்த கவர்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் விபிஎன் மூலமா தங்களுடைய மெசேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விபிஎன் அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் அப்படின்றது மூலமா நம்ம எந்த ஒரு மெசேஜ் அமைச்சாலும் யார் எந்த மெசேஜை யாருக்கு அனுப்புகிறா அப்படின்றத ட்ராக் பண்ணவே முடியாது. நம்ம ஊரில் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப் எவ்வளோ பாப்புலராக இருக்கோ அந்த மாதிரி ஹாங்காங்கில் விசாட் அப்படின்ற ஒரு ஆப் ரொம்ப பாப்புலர். இந்த விசாட் அப்படின்ற இந்த ஆப்பை ஹாங்காங் கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. அதனால் எந்த ஒரு மெசேஜை நம்ம விசாட் மூலமாக அமைச்சாலும் அந்த மெசேஜ் ஹாங்காங்குடைய சர்வர்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும் அப்படின்றதுக்காக இந்த மக்கள் எல்லாருமே டெலகிராம் அப்படின்ற ஆப் மூலமா இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டெலகிராம் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு செக்யூர்டான ஆப். இந்த ஆப் வழியாக அனுப்புகிற எந்த ஒரு மெசேஜையும் இன்னொருத்தங்களால் எடுத்து படிக்கவே முடியாது. அதாவது அந்த டெலகிராம் கம்பெனியே நினச்சா கூட அந்த மெசேஜை எடுத்து படிக்க முடியாது. டெலகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் அந்த டெலகிராம் ஆப்பையே டிடாஸ் அட்டாக் அப்படின்ற ஒரு அட்டாக் மூலமா கிராஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்படி மக்களுக்கு எதிராக இந்த ஹாங்காங் கவர்மெண்ட் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களோட டிஜிட்டல் நாலேஜ் மூலமா இந்த மக்கள் முறியடிச்சிருக்காங்க. என்னதான் டிஜிட்டல் இந்தியா இன்டர்நெட் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கும் யாராவது ஃபோன் பண்ணி ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளில் பல பேர் அதை சொல்லக்கூடாது அப்படின்றத கூட தெரியாமல் உடனே அந்த ஓடிபியை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். பாஸ்வேர்ட்னா என்ன, ஒரு ஓடிபினா என்ன, அதை எதுக்கு இன்னொருத்தங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது, டிஜிட்டல் ப்ரைவசினா என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இமீடியட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.